ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை மட்டும் ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்கள் உடலில் இருக்கிற அதிகப்படியான உடல் சோர்வு, அசதி, மூட்டு வலி, நரம்புகள் சுண்டி இழுத்தல், கை கால் அடிக்கடி மறத்து போகிறது, அதே மாதிரி மன அழுத்தம், தூக்கமின்மை, பாத எரிச்சல் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல் இருந்தால் அதையும் சரி செய்யும். ஸ்கின்னை எப்போவுமே இளமையாகவும் மினுமினுப்பாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, நச்சுக்களை உடனடியாக வெளியேற்றக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பாலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உடலில் இருக்கிற அத்தனை நச்சுக்களும் வந்து நீக்கிட்டு உடலை வந்து ரொம்ப தூய்மையாக்குறதுனால தான் நம்ம இத்தனை வியாதிகள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அது மட்டும் இல்லை, வியாதிகள் ஏற்படுறதுக்கு எது காரணம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம உடலில் சேர்ந்திருக்க அதிகப்படியான நச்சுக்கள். இந்த நச்சுக்கள் ரத்தத்தோடு வந்து கலக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு தினம் தினம் வந்து வருது. இந்த நச்சுக்கள் எதனால் நம்ம உடலில் கலக்குதுன்னா, நம்ம தினமும் சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாவது ஒன்றும் தேவையில்லை, நம்ம உடலுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து உணவு வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த ஃபுட்டில் இருக்கிற எண்ணெய் ஆகட்டும், மசாலா பொருட்கள் ஆகட்டும், இல்லை ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபுட்டுகளாகட்டும், நமக்கே தெரியாத நச்சுக்களாக பார்த்து நம்ம உடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. இது வந்து கல்லீரலை பாதிக்குது, அதே மாதிரி வந்து ரத்தத்தை பாதிச்சு நச்சுக்கள் சேர்ந்து நம்ம உடல்ல இத்தனை பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. இப்போ சொன்ன அத்தனை வியாதிகளையும் இந்த டாக்ஸின் தான் உருவாக்குது. இந்த டாக்ஸின்களை ரத்தத்துலேருந்து ரொம்ப எளிமையான முறையில் இந்த பாலை வச்சு நம்ம வெளியேற்றிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கிளாஸ் பசும் பால் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி பசும் பால் இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து பேக்கெட் பால் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இதை வந்து அடுப்பில் வச்சுடுங்க. இது கூட வந்து அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வந்து கலந்து வச்சிடணும். இப்போ நம்ம 1.5 கிளாஸ் அளவுக்கு வச்சுருக்கோம். பாலிலேருந்து 5 பல் இருக்கிற மாதிரி சின்ன பூண்டு, அதாவது வந்து நாட்டு பூண்டுன்னு சொல்லுவோம், அந்த பூண்டு தான் மருத்துவ குணம் அதிகம் இருக்கக்கூடிய பூண்டுகள். இந்த பூண்டை சேர்த்துக்கோங்க. இது வந்து உடலில் இருக்கிற அத்தனை நச்சுக்கள் வெளியேற்றக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. இது வந்து உடலில் மூட்டு வலி, நரம்பு வலி அத்தனையும் சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வெறிக்கோஸ் வேணும்னு சொல்லிட்டு கால் நரம்புகள்லாம் வந்து அப்படி அப்படியே சுருட்டிட்டு இருக்கும், அதுக்கும் வந்து இந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது பெரிய அளவில் தீர்வாக இருக்கும். இந்த பூண்டை வந்து தட்டி எடுத்து அந்த பாலில் சேர்த்துடுங்க. அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கசகசா. இது வந்து எல்லா மளிகை கடைகள்லையும் கிடைக்கும். கசகசா வந்து நல்ல தூக்கத்தை வர வைக்கக்கூடியது, மன உளைச்சலை வந்து சரி செய்யக்கூடியது, அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளை வச்சுருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த கசகசா. அது மட்டும் இல்லை, இதுவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அத்தனையும் வந்து வெளியேற்றக்கூடியது. இதையும் வந்து அந்த பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் மஞ்சள் தூள். சமையல் மஞ்சள் தூள் வந்து நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது, அதே மாதிரி வந்து எலும்புகள் நரம்புகளுக்கெல்லாம் நல்ல வலிமை கொடுக்கக்கூடியது. இதில் கால்சியம் இருக்குது, அதனால் வந்து எலும்புகள் வந்து தேய்மானம் இருந்தால் அதை சரி செய்யக்கூடியது. இது கூட வந்து நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது, சளி இருமலை போக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, உடலுக்கு வலிமை தரக்கூடியது. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது 2 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு பால் மனமாகவும் இருக்கும், அதே மாதிரி உடலில் இருக்க நச்சுக்களையும் வந்து நமக்கு வெளியேற்றக்கூடியது. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு சீக்ரெட் பொருள் என்னென்னா சுக்குப்பொடி. சுக்குப்பொடி வந்து முக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுக்குப்பொடி வந்து உடலில் இருக்கிற அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது, எலும்புகளை வந்து நல்ல வலிமையாக்கக்கூடியது, கால் நரம்புகள் இழுக்குது, சுண்டி இழுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இது மிகப்பெரிய அளவில் தீர்வாக இருக்கும். அதே மாதிரி கை கால் மறத்து போகுது, ரத்த ஓட்டம் இல்லை, சரியான ரத்த ஓட்டம் இல்லாததுனால தான் நரம்புகள் வந்து சுண்டி இழுக்கிறது, கை கால் மறத்து போகிறது, இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்கும். இதையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சுக்குப்பொடிக்கு இருக்குது. இதையும் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு வந்து இந்த பால் வந்து 1 கிளாஸாக உங்களுக்கு வரணும். 1.5 கிளாஸ் பால் வந்து 1 கிளாஸ் ஆகணும். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எதுவுமே வடிகட்ட வேண்டாம், எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். இதை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பணங்கள் கொண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ கூட ஆட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு வெள்ளை சர்க்கரை மட்டும் சேர்க்காதீங்க. நம்ம எப்போ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும்னு கேட்டிங்கன்னா, இரவு உணவு முடிச்சிடுறோம் இல்லையா, முடிச்சுட்டு 1.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த பாலை வந்து நீங்கள் 1 கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் இதை 1 வாரம் தொடர்ந்து எடுக்க சொல்லவே நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செஞ்சு கூடிய ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடியது. அதே மாதிரி நரம்பு இழுத்தல் இருந்தாலும், கால் மறத்தல், கால் மதமதப்பு, அதே மாதிரி நரம்பு சுண்டி இழுத்தல், மூட்டு வலி, கை கால் வலி, இது அத்தனையும் சரி செய்யும். அது மட்டும் இல்லை, தூக்கமின்மையினால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சரி செய்யக்கூடியது. அதையிலே வந்து சருமமெல்லாம் சுருங்கி வந்து வயதான தோற்றத்தை அடைவாங்க.
இதுக்கும் காரணம் என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ரத்தத்தில் சேர்ந்திருக்க தேவையில்லாத அழுக்குகளும் நச்சுக்களும் தான். இதனால் வந்து கரும்படை மாதிரி முகத்தில் வரலாம், ஒரு முகப்பரு வரலாம், அதே மாதிரி கருப்பான திட்டுக்கள் மாதிரி வரலாம், தேமல் வரலாம். இது எல்லாமே வந்து ரத்தம் வந்து நமக்கு கெட்டு போயிருக்கிறதுனால வருது. இந்த பாலை வந்து நீங்கள் தொடர்ந்து போது இது எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உடல் எடை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பாலை தொடர்ந்து 40 நாட்கள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உடல் எடை நல்லா மெலியறதை பார்க்க முடியும். கட்டாயம் எல்லாருமே எந்த இந்த பிரச்சனை இருக்கிற அத்தனை பேருமே இந்த பாலை எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தீர்வாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக காத்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.